மூலிகை உலக அன்பர்களுக்கு வணக்கம். மூலிகை வரிசையில் நம்ம பார்க்க போகிறது புளிய மரம். புளிய மரத்துலேருந்து புளிய மரம் கொடுக்குறாங்க. புளியம்பழத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அன்றாடம் நம்மளுடைய சமையலில் வந்து புளியை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து புளியில் வந்து நம்ம சாதாரணமாக அதை பற்றி அதில் உள்ள முக்கியத்துவம், அதில் உள்ள சத்துக்கள், அதில் உள்ள இன்றியமையத்தன்மை பற்றி இது யாருக்கும் நிறைய தெரியாது. இதுதான் புளியம்பழம். இந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு புளிய மரத்தில் எங்கேயும் புளிய மரத்தை எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம். சாலை இரங்கள்லாம் நிறையா இருக்குது, மலை பிரதேசங்கள்லேயும் இருக்குது. மற்றும் நம்ம எல்லா பகுதிகளிலுமே வந்து இது எல்லா நிலங்கள்லேயுமே எந்த மண் வளத்திலையுமே எல்லா இடங்கள்லையுமே வந்து இது வளரக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து யாருமே விதை விதைவன்றி வளர்க்குறதில்ல. தானாக வந்து நம்ம விதை முளைச்சி அது மரமாகி அது பழம் பழுக்குது. இன்றைய காலகட்டங்களில் புளியங்கன்றுகளே வந்து விலைக்கு கிடைக்கிது. அதை வந்து இந்த விதை கன்றுகள் தயார் செய்து அதை வந்து ஒரு புளியங்கன்றுகளை வந்து ஊன்றி அதை வந்து வளர்க்குறதுங்கிறது இன்றைய காலகட்டங்களில் வேலை திட்டங்களில் அது ஒன்றாக இருக்குது. சில விரும்பி அந்த கன்றுகளை வாங்கிட்டு போய் தங்களுடைய தோட்டத்தில் நடுறாங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்பது போல் புளி இல்லாத குழம்பு ஒரு குழம்பா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கிராமப்புறங்களில் புளி இல்லாத குழம்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து புளி ரொம்ப ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகும். புளியத்தில் உள்ள எல்லாமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான். புளியம்பழம், புளிய மரத்தினுடைய புளியம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள், புளிய மரத்தினுடைய பட்டை, புளிய மரத்தினுடைய இலைகள் எல்லாமே மருத்துவ பயன்பாடு உடையது தான். புளிய விதைகளில் அதுக்கு நம்ம புளியங்கொட்டைகள்னு சொல்லுவோம். புளியங்கொட்டைகளில் எண்ணற்ற வேதிப்பொருள்கள்லாம் இருக்குது. இந்த வேதிப்பொருள்கள்லாம் வந்து பல்வேறு வகைகளில் நமக்கு வந்து பயன்படுது. குறிப்பாக கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட், புரதம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள்லாம் இருக்குது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புளியங்கொட்டையை வந்து வறுத்து, அதாவது வந்து ஒரு ஓட்டில் அல்லது ஒரு வானொலி மாதிரி அந்த பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஓடுன்னு தனியாக கிராமத்தில் இருக்குது, அந்த மண் ஓட்டில் வந்து இதை வந்து வறுப்பாங்க.
வறுத்ததும் பிற்பாடு இது எல்லாமே வந்து நல்லா கருகின ஓடெல்லாம் கருகிடும். இதுக்கப்புறம் வந்து கல்லூரலில் போட்டு இடிக்கும் பொழுது இந்த மேலே அந்த இருக்கக்கூடிய இந்த தோல் வந்து போயிடும், உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு வந்து வெண்மையாக இருக்கும். இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இரவில் வந்து தண்ணியில் ஊறப்படுவாங்க. ஊறப்படும் போது அந்த தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே வந்து சேர்த்து பிச அதாவது அந்த தண்ணியில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புளியங்கொட்டையை ஊறப்படுவாங்க. இரவு வந்து ஊறப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மணிக்கு காலையில் பார்த்திங்கன்னா அது ஊறிடும். இப்படி தான் இருக்கும் புளியங்கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பு. காலையில் வந்து எல்லோருமே பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போகும்போது எல்லோருடைய சட்டை பயில்களையும் ஊற வைத்த புளியங்கொட்டை தான் இருக்கும். அதுதான் எல்லாருக்குமே அது தின்பண்டம். சிறுநீர் இடைவேளை மற்றும் மதிய உணவு இடைவேளையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து புளியங்கொட்டைகளை எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லா மாணவர்களும் பகிர்ந்துக்குவாங்க. அது அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறமான ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு வந்து புளியங்கொட்டை. புளிய இலை வந்து ஒரு வீக்கத்துக்கான நிவாரணி. உடல் எங்கேயாவது அடிபட்ட வீக்கங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்த புளிய இலைகளை வந்து இடித்து அது கூட பூவரசு இலையை சேர்த்து மேலே வந்து கூடுதலாக குன்றுமணி இலை மற்றும் வந்து கம்பன் தவிடு இது போன்ற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இடித்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அது ஜன்னி பொட்டலமை தயார் செஞ்சு வந்து சுட சுட இந்த ஜன்னி கண்டவங்களுக்கு காலில் அல்லது நெற்றி பகுதிகளை வந்து உத்தரம் கொடுக்கும்போது அந்த ஜன்னிங்கிறது விலகும், நல்ல நிவாரணம் கிடைக்கும். இது தொடர்ந்து நம்ம பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வரோம். தொடர்ந்து வந்து இந்த புளிய இலைகளை வந்து எண்ணெயில் வதக்கி மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு தடவக்கூடிய நடைமுறை இன்னும் தொடர்ந்து கிராமத்தில் இருக்குது. அதனால் நல்ல பலனும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. புளியம்பழம் வந்து வாயு அகற்றக்கூடியது, மலம் இழக்கக்கூடியது, புளிப்பு மற்றும் தோற்புத்தன்மை வாய்ந்தது, உடலில் உற்சாகம் தர வல்லது, சில வேளைகளில் வந்து நமக்கு வந்து ஒரு பேதி மருந்தாகவும் பயன்படக்கூடியது. புளியம்பழத்தை சாப்பிட்றது மூலமாக குடலில் உள்ள புழுக்கள்லாம் சத்து போயிடும், அஜீரணம் வந்து போகும், உடலுக்கு வந்து குளிர்ச்சி தான். அளவுக்கு மிஞ்சி போனால் தான் புளி நம்ம உடலுக்கு வந்து வெப்பம் தரக்கூடியது, நம்மளுடைய உடல் லிவருக்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படக்கூடியது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த புளியம்பழம். இதை வந்து நம்ம உணவில் அதை பயன்படுத்துகிறதால இதனுடைய தனிப்பட்ட அந்த மருத்துவ குணம் நமக்கு தெரியறதில்ல. இதை நம்ம தனியாக மருந்தாகவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உணவோடு அதை நம்ம முறையாக பயன்படுத்தினாலே போதுமானது. அதுக்கு வெப்பசக்தி ஏற்படுத்தக்கூடியது, வாதை தகற்றக்கூடியது. புளியில் வந்து பழைய புளி புது புளி அப்படிங்கிற அளவெல்லாம் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு புளிக்குமே ஒரே வகையான குணம் தான். இருந்தாலும் பழைய புளிக்கு கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகமாக உண்டு. புளியம்பழத்துக்கு வந்து சூளை நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுபோல் மூலத்தால் வெளியேறக்கூடிய அந்த இரத்தப்போக்கை வந்து புளி வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. புளியம்பழத்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் போல் அது, எவ்வளோ பெரிய கிருமிகளாக இருந்தாலும் உணவில் அது கொண்டுடும். இப்போ வந்து கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா புளிக்குழம்புங்கிறது ரொம்ப பிரசித்தியமானது. புளிக்குழம்பு வச்சுட்டாங்கன்னா அந்த குழம்பு வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம இருக்குது. புளிக்குழம்பு வந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழம்பு வந்து ஊசாது, அதாவது வந்து கெட்டு போகாது. இது புளிக்குழம்பு வந்து நம்ம தனியாக வைக்கும்போது இது 4 நாளைக்கு கூட கிடாமல் சுட வச்சு சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் புளி கலக்காமல் செய்கிறாங்க பாருங்கள் அந்த குழம்பு. அந்த மாதிரி குழம்புகள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் அந்த குழம்பு வச்சுருந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம ஆட்கள் கிராமப்புறங்களில் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னு காலையில் கொஞ்சம் புளியை கரைச்சி அந்த குழம்பில் ஊற்றி திரும்ப சுட வைப்பாங்க. திரும்ப 2ஆம் நாள் 3ஆம் நாள் அதுபோல் அந்த குழம்பு வந்து திரும்ப அடுப்பில் ஏற்றி காலையில் கொஞ்சம் ஒரு கடுக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி திரும்ப சுட வைப்பாங்க. அதுபோல் 3ஆம் நாள் கூட அந்த குழம்பு வச்சுருந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கடுகளவு வந்து புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றி திரும்ப சூடு காட்டுவாங்க. 3 நாள் 4 நாள் ஆனாலும் சரி அந்த குழம்பு ஊசவே ஊசாது. அந்த அளவுக்கு அந்த குழம்பில் வந்து ஊசாத அளவுக்கு, அந்த குழம்பில் வந்து நோய் தொற்று ஏற்படாத அளவுக்கு, அந்த குழம்பு வந்து நுண்கிருமிகளை வந்து தாக்காத அளவுக்கு பாதுகாப்பாக ஒரு நோய் அதாவது வந்து ஒரு பாதுகாவலம் போல் நமக்கு வந்து பல்வேறு வகைகளில் பலன் தரக்கூடியதாக இருக்குது நமக்கு இந்த புளியம்பழம். புளிக்குழம்பில் உள்ள சிறப்பம்சமே இது தான். புளிக்குழம்புங்கிறது எந்த விதமான நுண்கிருமிகளும்
அந்த நம்ம வந்து அந்த குழம்பை வந்து பாதிக்காத அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாதுகாவலனா ஒரு ப்ரொடக்டராக வந்து பயன்படக்கூடியது புளி. புளிங்கிறது வந்து ஒரு உணவு அப்படிங்கிறத கடந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது புளி. தேள் கடிச்சிட்டது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கொடுமையானுங்கிறது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும், நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஏன்னா தேள் எல்லா பகுதிகளிலுமே இருக்குது. ஆனால் தேளை பற்றி நிறைய மருத்துவ குறிப்புகள் எங்கிட்ட இருக்குது. அதனுடைய செய்முறை தொடர்ந்து நாங்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கக்கூடிய அந்த செய்முறை விளக்கத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் திரும்ப பெரிய ஒரு காணொலியை உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் புளியம்பழத்தை பற்றி, அதை புளியம்பழத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி தேள்கடியை விஷத்தை இறக்கிறதுங்கிறத பற்றி நம்ம சொல்லுவோம். ஒரு கடுக்காய் அளவு நம்ம அதில் புளி எடுத்துக்கிறோம். இவ்வளவு போதும். இந்த புளி வந்து கொட்டை இல்லாத இந்த புளி எடுத்துக்கிறோம். இதே அளவுக்கு வந்து ஈரமான சுண்ணாம்பு, இந்த பேக்கெட் சுண்ணாம்பு இருக்குது பாருங்க, அந்த எடுத்துக்கலாம். ரெண்டுமே இதை வந்து இதை இப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த சுண்ணாம்பை வந்து பிதுக்கி இதில் இந்த இதே அளவுக்கு அதில் வச்சு வச்சிடுறோம். இன்னொரு விரடால் அதை வந்து நல்லா வந்து குழப்புறோம். குழப்பும் போது வந்து நல்லா சூடு ஏறும். சூடு ஏறி அப்படியே விட்டுட்டால் எரிகிடும். ஆனால் அந்த சூடு ஏறக்கூடிய அந்த சமயத்தில் அந்த கலவையை வந்து வடித்து எந்த பகுதியில் வந்து தேள் கொட்டுச்சோ அந்த இடத்துல இதை வந்து நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா செட் ஆகிடும். வச்சிட்டிங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் லேசாக வேர்க்கிறது போல் தெரியும். மெல்ல மெல்ல நம்ம வந்து அதனுடைய நஞ்சு முழுக்க குறையிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த விஷம் வந்து நம்ம நஞ்சு தேள்கடி விஷம் வந்து இறங்கிறதுக்கும், நம்ம அந்த புளி அந்த இடத்துல வச்சுருக்கிறோம் பாருங்கள், அது அந்த இடத்துல கீழே விழுறதுக்கும் சரியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து அது தேள்கடி நஞ்சை வந்து போக்கக்கூடியது இந்த புளி. நம்ம உடம்பில் எங்கேயாவது அடிபட்டு ரத்தக்கட்டோ அல்லது வீக்கமோ ஏற்படும் போது நம்ம வந்து ஒரு ஒரு கைப்படி அளவுக்கு அந்த புளி எடுத்து அதை ரொம்ப ஒரு கலவையாக, அதாவது அதாவது ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் ஒரு கூழ் வடிவத்தில் அதை கரைச்சி, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் திரவ வடிவாக கூட இருக்கலாம், அதை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு அந்த கரை வந்து கெட்டி ஆனதும் பிற்பாடு அதை எடுத்து அடிபட்ட எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல வந்து வீக்கத்தில் வந்து நம்ம புளி கரைசலை வந்து நம்ம தடவுறோம். தொடர்ந்து இது ஒரு தினசரி வந்து நம்ம பண்பிட்டு வரும்பொழுது நம்ம அடிபட்ட அந்த வீக்கம் இது எல்லாமே வந்து இல்லாத போயிடும். அந்த அளவுக்கு வந்து வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது, வலியை போக்கக்கூடியது இந்த புளி கரைசல். பல்வலிக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து புளி. பற்கள் உள்பகுதியில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொப்பளம் வந்து உருண்டை உருண்டையாக இவ்வளோ சைஸில் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து பல்லரணைன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லரணைக்காக நம்ம வந்து கொஞ்சம் புளி எடுத்துக்கிறோம். புளி எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறோம். உப்பையும் புளியும் வந்து சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு எந்த பகுதியில் உள்பகுதியில் வந்து பல்வலி இருக்கோ பல்லரணை இருக்கோ அதில் வச்சு தேய்க்கிறோம். தேய்க்கும்போது அந்த பல்லரணைன்னு சொல்லக்கூடிய அந்த சீழ் கட்டி உடைஞ்சி சீழ் வந்து வெளியேறிடும். இந்த உப்பு மற்றும் இந்த புளி கரைசலால் அந்த புண்ணு வந்து வெகு சீக்கிரத்தில் ஆறிடும். பல்வலிக்கு மிகச்சிறந்த மருந்து புளி. பூவரசம் இலை, இதே பாருங்கள் புளிய இலை. இந்த இலை எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவி இவ்வளோ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதில் பூவரசம் இலையில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம். மாட்டுக்கடை மண்ணுன்னு பேர். மாட்டுக்கடை மண்ணுன்னா எந்த இடத்துல மாடு எரும் மாடு கட்டியிருக்குதோ அந்த கட்டிருக்கும்போது அந்த மாடு வந்து புழங்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுத்து மூணையுமே வந்து போட்டு இடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஓட்டலில் வந்து வறுத்து இதை துணியில் வந்து ஜன்னி ஓட்டலில் தயாரிப்பாங்க. இதை பொதுவாகவே நம்ம வந்து ஜன்னிக்குன்னு கிடையாது, உடலில் எங்கேயாச்சும் அடிபட்ட வீக்கங்கள் இருந்ததுன்னா அந்த வீக்கத்தை வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒத்தரம் கொடுத்து அந்த வீக்கத்தை குறைக்கலாம். அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிரும். அடிபட்ட வலி, வீக்கம், ஜன்னி, கீழ்வாதம், மூட்டுவாதம், இப்படி எல்லா விதமான வலிகளுக்கு இந்த புளி இலைகள் கூட இந்த பூவரசு இலைகளையும் சேர்த்து நம்ம வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். அற்புதமான ஒரு வலி நிவாரணி புளி இலைகள். புளியம்பழத்து அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது. ஒரு ஆசைக்கு வேணால் நம்ம ஒரு சின்ன போது ஒரு பீஸு சாப்பிட்டு பார்க்கலாம். அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டிசென்ட்ரி, அதாவது வயிற்றுப்போக்கு வந்துடும். வயிறுக்கு வந்து கடுப்பு உண்டாக வயிற்று வலி வரும். உடலுக்கு அதிகமான வெப்பசக்தி உண்டு.
புளியம்பழம் அளவோடு தான் பயன்படுத்தணும். யார் வந்து புளி குழம்பு ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு உடம்பு வந்து இளைக்க ஆரம்பிக்கும். புளி குழம்பு வந்து அதிகபட்சமான வந்து குடல் புண்ணை ஏற்படுத்தக்கூடியது. குடல் நோய் உள்ளவர்கள், அந்த அல்சர், பல்வேறு விதமான இந்த குடல் புண் போன்ற இந்த நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டவங்க புளி வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. புளியை வந்து சீரான அளவில் மட்டும்தான் பயன்படுத்தணும். புளி அவங்க புளிக்கு பதிலாக அவங்க வந்து தக்காளி வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக வந்து இந்த குடல் புண் இல்லாதவங்க தான் புளி குழம்பு விரும்பி சாப்பிட்லாம். குடல் புண்ணு உள்ளவங்களுக்கு புளியை அதிகமாக பயன்படுத்தும் போது அது குடல் புண் இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஆபத்தில் முடியும். அதாவது மிளகாய் காரம் வந்து குடல் புண்ணுக்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை விட புளியம்பழம் வந்து குடல் புண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, அமில சுரக்கக்கூடியது. அதனால் புளி வந்து குடல் புண்ணு உள்ளவங்க வந்து பயன்படுத்துகிறத வந்து தவிர்க்கவும். குடல் புண் இல்லாதவங்க புளியங்குழம்பு விரும்பி சாப்பிட்லாம், அதை அளவோடு சாப்பிட்லாம். அளவோடு சாப்பிட்டா வந்து புளியம்பழம் உடலுக்கு நல்லது தான். இதை வந்து அதிகமான வெப்பசக்தி ஏற்பட்டிருக்கு, வெப்பசக்தி உண்டாக்குறதாலையும் அதிகமான குடல் அமிலத்தன்மையும் கொஞ்சம் கூடுதலாக அது உருவாக்கக்கூடிய காரணத்தாலையும் புளியம்பழத்தை அளவோடு பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இது எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது, எல்லா விதமான நோய்களை எதிர்த்து வந்து போராடக்கூடியது, நமக்கு வந்து பல்வேறு விதமான பயன் தக்கது புளியம்பழம். கூடுதலாக வந்து புளியங்கொட்டையும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி யாருமே அது விரும்பி சாப்பிட்றதில்லை. ஆனால் புளியங்கொட்டையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, உடலுக்கு நன்மை கேட்டு வந்தது. இது போன்ற மரபியல் சார்ந்த சில இந்த உணவை நம்ம வந்து பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து ஒரு இயற்கை உணவு, புளியங்கொட்டையில் நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து சாயம் ஏற்றுறதுக்காக வெளியில் எல்லோருமே இப்போ இந்த காலகட்டங்களில் வித்துடுறாங்க. ஆனால் அது விற்காமல் இதை சேமித்து வச்சுருந்து இதை நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது வறுத்து தோலை நீக்கிட்டு இதை ஊற வச்சு செய்யலாம். இன்னும் புளியங்கொட்டையில் கூட வடை சுடக்கூடிய தாய்மார்கள் என்ன இருக்கிறாங்க. அதனால் வந்து புளியங்கொட்டையை வந்து நல்லா இதனுடைய தோலை நீக்கிட்டு அதன் உள் விதைகளை வந்து ஊற வச்சு அதில் வந்து நிறைய சிற்றுண்டிகள்லாம் தயாரிக்கக்கூடியவங்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, அதை பயன்படுத்தி பலன் பெறலாம். புளியம்பழம் வந்து பல்வேறு விதமாக நமக்கு நன்மை தரக்கூடியது. எல்லையே வந்து வலிமையான மரம் புளிய மரம் தான். இங்கே இருக்கிறது வாகை மரம், பக்கத்தில் இருக்கிற தைல மரம், இது வேம்பு, இது வந்து பூவரசு. இது எத்தனை மரமாக இருந்தாலும் புளிய மரத்துக்கு இணையான மரமாகாது. இந்த இதில் சின்னப்போ இந்த சிம்பை பிடிச்சிட்டு கூட ஊஞ்சலாடலாம், இது துண்டிச்சு கீழே விழாது, பலமாக தாங்கி நிற்கும். எல்லோருமே சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி, பிடிச்சாலும் புளியங்கொம்பாக பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருக்கிறதால தான் அதுக்கு வந்து ஒரு ஒப்பீடு செய்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு புளிய மரம் வந்து ஒரு மிக பலன் தரத்தக்கூடிய ஒரு மரம். அது நேயர்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து புளிய மரம் நடுறதுக்கான இடவசதி உள்ளவங்க புளியமரத்தை நட்டு அதன் மூலம் பலன் பெறலாம். இல்லாதவங்க புளிய மரத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தி நல்லா பலன் பெறலாம். புளி ஒரு மிகச்சிறந்த அற்புதமான மூலிகை உணவு, இது தமிழர்களுக்கே உரிய சிறப்பான ஒரு பழம். அது உலகத்தில் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் தான் புளியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அது நம்ம தமிழ் பண்பாட்டினோட ஒரு அடையாளமாகவும் தொடர்ந்து புளிய மரம் இருந்து வருகிறது. அதனால் புளிய மரத்தை அதனுடைய பழத்தை பயன்படுத்தி நம் பலன் பெறுவோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.